ஓகே கைஸ், ஹலோ. இப்போ நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா இன்வர்ஜன். ஓகே, இன்வர்ஜன் ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களோட கோட்ஸை இன்னும் அழகாக கொடுக்கும் கேட்குறவங்களுக்கு. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சி மேஜர் ஸ்கேலில். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் நாலு கோட் வாசிக்க போகிறீங்க சி மேஜர் ஸ்கேலில். நாலு கோட் வந்து நீங்கள் மேக் பண்ணணும். ஓகே, என்னென்ன கோட்னா, எனக்கு வந்து இப்போ வந்து ஒன் கோட் வேணும், அதுக்கப்புறம் த்ரீ கோட், ஃபோர் கோட், ஃபைவ் கோட். ஸோ நம்மளோட ஒன் கோட், ஓகே, ஆஃப்கோர்ஸ் சி மேஜர். த்ரீ கோட் வந்து, ஓகே, நம்மளுக்கெல்லாம் தெரியும் த்ரீ கோட் வந்து மைனர் கோட். ஸோ வந்து அப்படி பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம இங்கேருந்து கால்குலேட் கூட பண்ணலாம். ஒன் டூ த்ரீ, ஸோ த்ரீ கோட் மைனர் கோட், அதுக்கப்புறம் ஃபோர் கோட், ஃபோர் கோட் மேஜர் கோட், அதுக்கப்புறம் ஃபைவ் கோட் வேணுன்றாங்கன்னா, ஸோ ஃபைவ் கோட் மேஜர் கோட். ஓகே, இப்போ ஓகே, இப்போ நீங்கள் செஞ்சிட்டிங்க, ஓகே ஃபைன். ஆனால் வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்க, ஓகே ஓகே ஓகே, நான் வந்து ஓகே ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செஞ்சிட்டேன் முடிச்சிட்டேன் அப்படின்னா, ஓகே லெட்ஸ் ப்ளே. பார்த்தீங்களா? ஓகே சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை இன்வர்ஷன் பண்ணிவிட்டு அதையும் இதையும் கேட்க போகிறோம். எப்படின்னா, இன்வர்ஷனாக என்னென்னு இப்போ உங்களுக்கு தெரியும். காப்பி பேஸ். ஓகே, இப்போ இந்த சைடில் இருக்கிறத நம்ம இன்வர்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, இன்வர்ஷன் எப்படின்னா, ஒரு கரெக்டான ஒரு பாக்ஸுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதாவது வந்து நீங்கள், ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆக்டிவ் வந்து யூஸ் பண்ணணும். எப்படின்னா வந்து, ஓகே இப்போ வந்து இதோட பேட்டர்ன் பார்த்தீங்களா, கீழேருந்து மேலே போகுது. ஓகே, இதை நம்ம நேராக ஆக்க போகிறோம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேராக ஆக்க போகிறோம். அதாவது வந்து, ஓகே இந்த சி இருக்குல்ல, ஸோ இப்போ இந்த சி வந்து நான் ஒரு ஆக்டிவ் மேலே கொண்டு போகிறேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போ ஓகே, இது ஓகே, இந்த இந்த கோட்ஸ் இந்த த்ரீ ஓகே, நாலும் ஓகே, அஞ்சாவது வந்து ஓகே, இந்த டியை நான் கீழே கொண்டு வரேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, மேலேயும் இருக்கலாம் இல்லை கீழேயும் கொண்டு வரலாம், ஏன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா, கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. இப்போ இதை நம்ம கேட்போம், பரவாயில்ல, இந்த டியை வந்து கீழே கொண்டு வரேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகே, சவுண்ட் லைக் அரைவ். ஓகே, ஒரு இடத்துல வந்து இறங்குற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்போம். ஸோ உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, நல்லா கேளுங்க. சேம், இங்கே வந்து எழுத்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப மாறுற மாதிரி இருக்குன்னா, இந்த டி கோட் தான் வந்து மாறுற மாதிரி இருக்குது. டி கோட்டாவது இல்லை, சாரி, ஏ ஜி 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 மேஜர் கோட். ஸோ இந்த ஜி மேஜர் கோட் தான் வந்து மாறுற மாதிரி இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே சேம் கோட் தான், இதுவும் ஜி மேஜர் தான், இதுவும் ஜி மேஜர் தான். பட் இந்த ஜி மேஜரை, இந்த ஜி மேஜரில் டியை வந்து நம்ம வந்து கீழே ஒன்று வந்துட்டோம், கீழே வந்து கரெக்டான ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சிட்டோம். நீங்கள் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் மேலேயும் வச்சுருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் சவுண்ட் லைக் லேண்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு வந்துடலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்படி இறக்கி சைடில் கீழே இறக்கணும்னு யோசிக்கக்கூடாது, லேசாக கொஞ்சம் இந்த கோட்ஸ் முடிகிற இந்த கோட்ஸ் முடிகிற கடைசி கோட்ஸ் இருக்குல்ல, அது உங்களால் ரொம்ப இல்லை, எல்லா கோட்ஸ் விடையும் முடிஞ்சால்
ஒரே ஒரு ஹாஃப் ஸ்டெப் இல்லைன்னா ரெண்டு ஹாஃப் ஸ்டெப் கீழே இறக்க பாருங்கள். பிகாஸ் அது சவுண்ட் லைக் லேண்டிங் பாயிண்ட். ஓகே, லைக் அந்த லேண்டிங் பாயிண்ட் கேரா வந்து ஒரு ஆன்சர், ஒரு ஆன்சர் வந்து கொடுக்கும். முன்னுக்கு வந்து கேள்வியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கணும். கேட்டுக்கிட்டே வந்து கேள்வி இல்லை மேலே என்னது அப்படின்னு இங்கே போய் க்வெஸ்சன் மார்க்கில் முடிஞ்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம், செய்யலன்னு செய்ய முடியாதுன்னா செய்யலாம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோர்ஸ் பில்ட் பண்ண போகிறீங்கன்னு அது உங்கள் திறமையில் இருக்குது. கரெக்டாக நீங்கள் அந்த அந்த லேண்டிங் பாயிண்ட் மறுபடியும் கொடுக்கணும். ஓகே இதான் ஆன்சர், இது தான்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். லைக் ஒரு ஒரு க்வெஸ்சன் ஆஸ்க் பண்ணுற மாதிரி என்னது அப்படின்னு நீங்கள் விட்டால் அது ஏமாற்றத்தை கொடுக்கும். அந்த சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டேன்றதோ ஏதோ கிடச்சிச்சு கிடச்சிச்சு கிடச்சிது ஓகே எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கிறப்ப அந்த க்வெஸ்சனோட ஸ்டாப் ஆயிடணும், அது ஒரு மாதிரி ஏமாற்றத்தை கொடுக்கும். ஸோ அதனால் லைக் ஒரு லேண்டிங் பாயிண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஓகே இப்போ நம்ம வேறு, ஓகே இப்போ பார்த்தோம், இப்போ நம்ம வேறு ட்ரை பண்ணுவோம், வேறு கோட்ஸ் வந்து நம்ம இன்வெர்ஷன் பண்ணுவோம். ஓகே ஃபர்ஸ்ட், ஓகே அதுக்கப்புறம் சிக்ஸ் கோட். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், ஓகே மைனர் கோட், நம்மளோட ஆறாவது கோட் மைனர் கோட். ஓகே அதுக்கப்புறம் ஃபோர்த் கோட் வேணும், ஃபோர் கோட் வேணும். ஸோ ஃபோர் கோட்னா வந்து மேஜர் கோட். ஸோ ஃபோர் கோட் வந்து எஃப். ஓகே அதுக்கப்புறம் ஃபைவ் கோட் அப்படின்னு சொன்னால் மேஜர் கோட். இது நம்ம கேட்போம் இப்போ. ஓகே கேட்டிங்களா? ஸோ இதை இன்வெர்ஷன் பண்ணலாம் இப்போ. ஓகே ரொம்ப உயரத்தில் இருக்கா இல்லை இப்படியே வச்சுக்கலாமா? ஓகே பரவாயில்ல பிரச்சனை, நம்ம இப்படியே போவோம் பரவாயில்ல. ஏன்னா ஹை பிஞ்சில் இருந்தால் உங்களோட ஹியர்க்கு வந்து நல்லா இன்னும் அதிகமாக கேட்கும். ஓகே இப்போ அது இது இன்வெர்ஷன் பண்ணலாம். ஓகே கரெக்டான ஒரு பாக்ஸுக்குள்ளே கொண்டு வந்துட்டு கடைசி நோட்டை எல்லா நோட்டோடும் லீஸை கீழே இறக்கி காமிக்கிறது தான். ஓகே இப்போ வந்து நான் இதில் ஒன்றும் பண்ணலை, நான் இதை காப்பி பண்ணிட்டு நான் பக்கத்தில் போடுறேன் பேஸ். ஓகே இப்போ இதை வந்து இன்வெர்ஷன் பண்ணுவோம். லூப் வச்சுக்கிறேன். ஓகே இப்போ வந்து இந்த சீயை வந்து மேலே பண்ணிக்கலாம், மேலே உள்ள சீயில் வைப்போம். ஓகே இப்போ இந்த ஈயை வந்து கீழே, அதுக்கப்புறம் ஓகே இது ஃபைன், இந்த டியை கீழே கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா லேசாக கடைசி நோடு லேசாக கீழே இருக்கணும், அப்போ தான் க்வெஸ்சன் ஆன்சருக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம கேட்போம். இப்போ சேர்த்து கேட்போம் ரெண்டுத்தையும். ஸோ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஓகே எது நல்லா இருக்குது? ஸோ யா ஆஃப்கோர்ஸ் இது தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்கள், ஏன்னா வந்து கரெக்டான ஒரு ஆர்டரில் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் இன்வெர்ஷன். ஸோ நீங்கள் கோட்ஸ் ஓகே வாசிக்கலாம், நோ ப்ராப்ளம், நீங்கள் வாசிச்சு யா ஓகே யூ நோ ஆல் த கோட், அவங்களால வாசிக்க முடியும் பரவாயில்ல. ஆனால் அதை அழகாக கேட்குற மாதிரி கொண்டு போனோம் அவங்களுக்கு, ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காம ஓகே அழகாக கேட்குற மாதிரி கொண்டு போனீங்கன்னா நைஸ். ஓகே ஸோ இதுதான் இன்வெர்ஷன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நோட் வச்சு கொஞ்சம் மெஸ்ஸாக பண்ணணும், ஆனால் ஒக்டேவ் தான் நீங்கள் பாய்க்கணும், நீங்கள் வேறு நோட் பாய்க்க முடியாது. இப்போ சீனா நீங்கள் மேலே உள்ள சீ கொண்டு போகலாம், இல்லை ஆக மேலே உள்ள சீ கூட கொண்டு போகலாம். நீங்கள் இந்த இந்த லைன் இருக்குது, நீங்கள் எந்த சீக்கு வேணால் கொண்டு போகலாம், ஆனால் சீயை தவிர மற்ற எதுக்கு கொண்டு போக முடியாது. ஓகே ஸோ அதே மாதிரி தான் ஈனாலும் நீங்கள் அந்த மாதிரி தான்,
இங்கே இருக்கிற எந்த ஈக்கு வேணாலும் கொண்டு போகலாம். மேரல் ஆக்டிவ், ஹை ஆக்டிவ், லோ ஆக்டிவ், எந்த ஆக்டிவ் வேணாலும், எந்த ஆக்டிவில் ஈ வேணாலும் நீங்கள் கொண்டு போகலாம். பட் யூ மஸ்ட் யூஸ் ஓன்லி த லெட்டர் ஈ மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் இன்வெர்ஷன் நம்ம செய்ய முடியும். அப்போ தான் சவுண்ட் அழகாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியாக இன்வெர்ஷன் நீங்கள் கற்றுக்கிறப்ப, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கற்றுக்கிறப்ப இன்வெர்ஷனோடு தான் கற்றுப்பீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான இதுனா கீதா. ஏன்னா கீதாவில் கீதாவில் கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் சொல்லிக் கொடுக்குற கோட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இன்வெர்ஷனாக தான் இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி இன்வெர்ஷனாக தான் இருக்கும். அது பேஸ் வந்து ரூட்டில் இருக்கும், மற்றபடி கீழே இருக்கிற சில நோட்ஸ் வந்து ஓகே இன்வெர்ஷனாக தான் இருக்கும். தேர்ட் கடைசியாக வரும், ஃபிஃப்த் செகண்டில் வரும். ஸோ அந்த மாதிரி மாறி மாதிரி வரும். பட் ஓகே ஃபைன். ஓகே.